தலைவர் பதவி ஏற்றபொழுது அகில இலங்கை, நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன், அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் முதலாவது மாடி கட்டடம் திரு அமரர் பாலசுப்ரமணியம் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டது இருந்தது. அதை அந்த மாடி கட்டடங்களையும் கட்ட வேண்டிய பொறுப்பு கைலாசருடைய ஐயாவின் தலைமையில் வந்தது. அப்பொழுது நமது அமரர் நீலாண்டன் அவர்கள் வாழாக வாழ்பவர் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவ பெருமானின் வார்த்தைக்கு இலக்கணமாய் வாழ்ந்தவர். அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவராக 1992 முதல் 2014 வரை 22 வருடங்கள் தலைவராக விளங்கியவர். அதன்பின் இறுதி மூச்சு வரை மாமன்ற நம்பிக்கை பொறுப்பாளர் சபை தலைவராக விளங்கியவர் மனிதநேய மாமனிதர் திரு வி கைலாச பிள்ளையார் அவர்கள். கட்டாக்களில் பொதுவரும் நீண்டகால உறுப்பினரும் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக தலைமை பதவியை ஏற்று எம்மையெல்லாம் சீரிய முறையில் நண்பர்கள்படுத்தியவரும் உதவி காலத்திலும் நமது மாமன்றத்துடன் ஒன்றிணைந்து அதன் நம்பிக்கை பொறுப்பாளர் சபை தலைவராகவும் கொண்டாற்றிய மனிதநேய மாமணி இந்து சிலோகத்திலும் அமலர்த்தி கைலாச பிள்ளையார் அவர்களின் 2வது ஆண்டு நிறைவு நிகழ்வில் நாம் அனைவரும் கூறியுள்ளோம். அமரர் கைலாச பிள்ளையார் அவர்கள் 1934 ஆண்டு பிறந்து தனது வாழ்நாளில் கூடிய காலத்தை சமயம் சமூக உதவிகளுக்கு அர்ப்பணித்து வந்தார் என்றால் அது மிகையாகாது. அதுதான் பிறந்த நாள். உயிர் என்றைக்கு இந்த கூட்டை விட்டு, ஆன்மா அழிவில்லாதது, உயிர் இந்த உடம்பு கூட்டிலே இருந்து என்றைக்கு விடுதலை பெறுகிறதோ அந்த விடுதலை நாள் விழாதான் நினைவு நாள். அப்ப எது முக்கியத்துவமானது? அதனால் தான் இந்த நினைவு பேருரையை நான் மிகச் சிறந்த நிகழ்வாக கருதி நான் இங்கே வந்திருக்கிறேன். ஐயா ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள், அவர்களை இப்போதான் நான் சந்திக்கிறேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். மிகப்பெரிய கலாநிதி, எங்கள் ஊரில் திருச்செந்தூர்லாம் வந்து அருமையான சொற்பொழிவுகள் பல, திருச்செந்தூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய பல இடங்களிலே அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறார்கள். பெரிய புராணத்தையும் ஐயாவையும் தொடர்பு படுத்தி ஒரு செய்தியை அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் நான் முதல்ல சொல்லி ஆரம்பிக்கணும்னு வச்சுருந்தேன். இந்த பேச்சாளர்களுக்கு என்ன இடர்பாடுனா, ஒரே விஷயத்தை நாலு பேச்சாளர் வச்சுருப்பாங்க, நம்ம முதல்ல பேசுகிறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. 63 நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை சொல்லுவது சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணம். அதற்கு சேக்கிழார் பெருமான் வைத்த பெயர் பெரிய புராணம் இல்லை. சேக்கிழார் பெருமான் 4286 பாடல்களை கொண்ட சைவ திருமுறைகளின் 12 திருமுறையாக விளங்குகிற பெரிய புராணத்திற்கு அவர் வைத்த பெயர் பெரிய புராணம் அல்ல. இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டின் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற செங்கதிர் அவன் போல் செய்யும் திருத்தொண்டர் புராணம் என்பார். திருத்தொண்டர் புராணம் என்பதுதான் பெரிய புராணத்துக்கு சேக்கிழார் பெருமான் வைத்த பெயர்.